அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். இந்த நிகழ்ச்சியில் பேசுவதாக இல்லை, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, பேச முடியாதுன்னு நினச்சேன். மாணவ செல்வங்களாகி இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு பேசாமல் போயிட்டேன்னா நீங்கள்லாம் கோச்சிப்பீங்கன்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பேசுகிறேன். மாநகராட்சியின் சார்பாக இவர் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதை தலைமையேற்று நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் நேருண்ணன் அவர்களுக்கும், அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், அமைச்சர் அண்ணன் சேகரபவன் அவர்களுக்கும், மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களுக்கும், துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், இதை போல சிறப்பாக ஒருங்கிணைக்கக்கூடிய நம்முடைய மாநகராட்சியுடைய கமிஷனர் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும், உண்மையான இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர்னா இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர்கள். சீஃப் கெஸ்டாக நீங்கள் தான் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும், வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருவேனா இல்லையானே தெரியல. காலையில் கேன்சல் பண்ணிடலாம், எனக்கு போக முடியாது, போனாலும் பேச முடியும் நிலை இருந்துச்சு. நான் வந்ததுக்கு முக்கியமாக மூன்று காரணங்கள். முதல் காரணம், நம்முடைய அமைச்சர் அண்ணன் நேருண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தேதி வாங்கினதே வந்து நேற்று காலையில் தான் என்று சொன்னார். நேற்று நாங்கள் வேற ஒரு ஆய்வுக்கூட்டத்தில் இருக்கும்பொழுது, தம்பி நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நம்மளுடைய மாநகராட்சி சார்பாக ஒரு நிகழ்ச்சி இருக்குது, என்ன எனக்கு என்ன நிகழ்ச்சின்னு தெரியல. சரிண்ணா, அண்ணன் எப்போ கூப்பிட்டாலும் எந்த நிகழ்ச்சியாலும் போயிடுவேன், எந்த நிகழ்ச்சின்னு தெரியல. அதுக்கப்புறம் நேற்று மாலை தான் வந்து நான் கேட்டேன் என்ன நிகழ்ச்சி என்னன்னு சொல்லும்போது, இது மாதிரி மாநகராட்சி பள்ளிகள் மாணவர்களுக்கு அவர்களுக்கு அந்த பரிசு தொகையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம், மாணவர்களாகிய நீங்கள், நான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களை சந்திக்க வேண்டும். அதுவும் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இவ்வளோ படித்து உங்களுடைய பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறீங்க, அதற்கு முக்கிய காரணம் நீங்கள். அண்ணன் சேகர்பாபன் சொன்னது போல் தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து படிச்சிடலாம், ஆனால் இந்த கல்வி செல்வத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் யாராக இருந்தாலும் படிக்க முடியாது. அதை நிரூபித்து காட்டிருக்கக்கூடிய சான்றுகளாக நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. முக்கிய காரணம் நீங்கள். இன்னொரு மிக மிக முக்கிய காரணம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலையில் அவருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, அவரோட மெடிக்கல் ஹெல்த் செக்கப்புக்காக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று காலையில் ஹெல்த் செக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கிற வகையில் எனக்கு தொலைபேசியில் அழித்து எனக்கு கேட்டார், என்ன இன்னைக்கு நிகழ்ச்சின்னும் போது, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு, நான் போக முடியல, நான் என்னால் பேச முடியாது அப்படின்போது முதலமைச்சர் சொன்னார், நீ போய் பேசலாம் தேவையில்லை, அந்த மாணவர்களை போய் பாராட்டி வாழ்த்தி நீ அவங்கள பார்த்து அந்த சான்றிதழ்கள்லாம் நீ அவருக்கு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டு தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு ஒருத்தரும் இன்று உங்களுக்கு நீங்கள் இந்த பரிசு தொகைனா இதை நீங்கள் இதை பரிசு தொகையாக நீங்கள் கருதாதீங்க, இது உங்களுடைய உரிமை தொகை. நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறார். தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொன்னார். அதே மாதிரி இலவசம் கூட சொல்லக்கூடாது சொன்னார். அவர்களுக்கான உரிமை பஸ்ஸு கட்டணம், இலவச பஸ் கட்டணம், அது கூட தலைவர் சொன்னார் இதை இலவசம்னு சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த பரிசு தொகை கூட நீங்கள் பரிசு தொகைன்னு நீங்கள் கருத வேண்டாம், இது நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பிற்கான உரிமை தொகைன்னு நீங்கள் இதை கருதி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த திராவிட மாடல் அரசு எங்களுக்கெல்லாம் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், இந்த தமிழ்நாட்டுடைய பிராண்ட் அம்பாசிடர், நம்ம பெருமையாக பேசுகிறோம், இந்தியாவிலே நம்பர் 1 CM. மற்ற முதலமைச்சர்கள்லாம் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவங்களுடைய மாநிலத்தில் என்னெல்லாம் திட்டங்கள் நிறைவேற்றுமோ
அதை மற்ற மாநிலங்கள்லாம் அதை கடைபிடிக்கிறாங்க, அதை பின்பற்றிருக்காங்க. அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் எப்படி எங்களுடைய முதலமைச்சர் பிராண்ட் அம்பாசிடரோ, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாநிலத்துடைய பிராண்ட் அம்பாசிடர்களாக நீங்கள்லாம் மாற வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு, படிங்க, உங்களுக்கெல்லாம் வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கத்திற்கோ அதற்கெல்லாம் அதெல்லாம் வழி கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. படிப்பு மட்டுமே உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், ஒரு தாயாக தந்தையாக இருந்து நான் உங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் நான் உங்களுக்கு செய்கிறேன். எனவே கல்வியில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தி நீங்கள் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அண்ணன் அமைச்சர் நேருக்கும் அத்தனை அமைச்சர்களுக்கும், மாநகராட்சி ஒவ்வொரு திட்டமும் மிக மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறீங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்தவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.